பாஸ்டர் ஜீவானந்தம் என்ற ஒரு பெரிய தேவ மனிதர் இருந்தார். இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான அசம்பிளிஸ் ஆஃப் காட் சர்ச்சுகளை நிறுவினவர் அவர் தான். அந்த சபைக்காக உழைத்து பல இடங்களில் பல போதகர்கள் அவரால் வந்து உருவாக்கப்பட்டவர்கள். சகோதரர் டிஜிஎஸ் தினகரன் ஐயா அவர்களை வந்து பப்ளிக்கில் ஊழியத்திற்கு இந்த ஆயத்தப்படுத்தினவர் பாஸ்டர் ஜீவானந்தம் ஐயா. அவங்க ஒரு நல்ல டீச்சர், நல்ல போதகர். அவருடைய செய்தி நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவர் ஒரு முறை அங்கே உலகத்தில் இருக்கிற எல்லா சுவிசேஷர்களுக்கும் ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்தது, டாக்டர் பில்லி கிரகாம் அவருடைய தலைமையில். அந்த பில்லி கிரகாம் தலைமையில் உலகத்தில் இருக்கிற எல்லா சுவிசேஷர்களும் ஒன்று கூடி ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் அமெரிக்க தேசத்தில் பல வருடங்களுக்கு முன்னால் நடந்தது. அந்த கூட்டத்தில் இந்தியாவிலிருந்து பாஸ்டர் ஜீவானந்தம் ஐயா அவர்களும் கலந்து கொண்டார்கள். அவங்க கலந்து கொண்ட போது அதில் ஒவ்வொரு தேசத்திலிருந்து வந்தவங்களுக்கும் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து 5 நிமிஷம், ஏன்னா எல்லாரும் பேசினா ஒவ்வொருத்தரும் 1.5 மணி நேரம் பேசினா அங்கே கூட்டம் நடத்த முடியாது, ஒரு 5 நிமிஷம் ஒரு தலைப்பு கொடுத்து அந்த 5 நிமிஷத்துக்குள்ளே அவங்க வந்து பேசிட்டு போயிடணும். பாஸ்டர் ஜீவானந்தம் ஐயா அவர்களுக்கு ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டது. அந்த தலைப்பு என்னன்னு கேட்டால், அந்த கிச்சிலி பழம். கிச்சிலி பழம் நீங்கள் படிச்சிருப்பீங்களே, கிச்சிலி பழம், என் நேசர் கிச்சிலி பழங்களை போன்றவர் அப்படின்னு. கிச்சிலி பழங்கிற தலைப்பு, கிச்சிலின்னா ஒன்றும் இல்லை, ஆரஞ்சு பழம், கிச்சிலி பழம். இந்த தலைப்பு வந்தது, டாக்டர் பில்லி கிரகாம் முன்னால் உட்கார்ந்துருக்கிறாங்க, பெரிய துரல் கூட்டம் உலக மனிதர்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. ஜீவானந்தம் ஐயா அவங்க வந்து பேசினாங்க கிச்சிலி பழத்தை பற்றி. கரெக்டாக 5 நிமிஷம் வந்தபோது பேசி முடிச்சுட்டு அந்த பழத்தை குறித்த சில ரகசியங்கள், அதில் வந்து வேத அர்த்தம் என்ன என்பதை சொல்லி நல்ல சஸ்பென்ஸ் வர நேரத்தில் அதை வந்து நிறுத்திட்டு, எனக்கு கொடுக்கப்பட்ட 5 நிமிடம் முடிந்து விட்டது, எனக்கு நேரம் இருந்தாலும் என்னால் இன்னும் பேச முடியும்னு. உடனே டாக்டர் பில்லி கிரகாம் மேலே ஏறி வந்தாராம். உங்களுக்கு நேரம் இருந்தால் எவ்வளோ நேரம் பேசுவீங்கன்னு கேட்டாராம். 3 நாள் கூட பேசுவேன்னு சொன்னாராம். 3 நாள் கிச்சிலி பழத்தை பேசுறதுக்கு என்னையா இருக்குது என்று. சரி பரவாயில்ல, இன்னைக்கு உங்களுக்கு எவ்வளோ நேரம் முடியுமோ 1 மணி நேரம் பேசுங்கள். 1 மணி நேரம் கிச்சிலி பழத்தை பற்றி பேசுனா எந்திரிச்சு நின்று கைதட்டுறாராம் டாக்டர் பில்லி கிரகாம் அவர்கள். 2வது நாளும் இவருக்கு இங்கே சமயம் கொடுக்கப்பட்டது, அதே கிச்சிலி பழம் என்ற தலைப்பில் மறுநாளும் 1 மணி நேரம் செய்தி. முதல் நாள் பேசின எந்த வசனத்தையும் மறுநாள் அவர் மேற்கோள் காட்டவில்லை, புதிய காரியங்கள். மறுபடியும் எல்லாம் கைதட்டி 3வது நாள் 1 மணி நேரம். அன்னைக்கும் கிச்சிலி பழம் என்ற தலைப்பில் முதல் 2 நாட்களும் பேசின எந்த வசனத்தை மேற்கோள் காட்டாம புதுசா வசனங்களை மேற்கோள் காட்டி பேசினாங்க. முடிஞ்ச உடனே வந்தவரை கட்டி சேர்ந்து பிடித்து கொண்டு, நீங்கள் பேசின அந்த பிரசங்க குறிப்பை எனக்கு நீங்க கொடுக்கணும்னு சொல்லி மேடையிலே அவர் பேசி வாங்கி கொண்டு போனார். எவ்வளோ பெரிய ஊழியக்காரன் பாருங்க, டாக்டர் ஜீவானந்தம் ஐயா அவர்கள். அவங்க நம்ம ஊழியத்தோட ரொம்ப பிரியமும் பாசமும் உள்ளவர். இவ்வளோ பெரிய தேவ மனிதன் சின்ன சின்ன இடங்களாக இருந்தால் கூட ஒரு சுவிசேஷம் என்றால் வந்துடுவார். இங்கே பக்கத்தில் ஆர்எஸ் மங்கலம் அப்படின்னு சின்ன கிராமம் இருக்கிறது ராமநாதபுரம் பக்கத்தில். அப்போ நாங்கள் சேர்ந்து ஒரு சின்ன மீட்டிங் போடணும்னு சொல்லி பஸ் ஸ்டாண்ட் சில வருஷங்களுக்கு முன்னால் ஜீவானந்த ஐயா அவங்கள அழைத்து கூட்டி வந்து அந்த இடத்துல ஒரு சின்ன கிராமம் ஐயா, அந்த கிராமத்தில் பஸ் வசதி கூட சரியா இல்லை. பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கிற ரோட்டில் தான் அங்கே வந்து ஒரு சின்ன ஒரு மேடை ஒன்று போட்டு அதில் அவருக்கு சுவிசேஷம் சொல்வதற்கு அவர் வந்தார். எவ்வளோ நாளும் பரவாயில்ல தம்பி, அவ போகலாம் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. வந்து எங்களோடையே தங்கியிருந்து, அவருடைய வயது வேறு, அனுபவம் வேறு, ஆனால் கொஞ்ச நேரம் பேசினீங்கன்னா என்னமோ நம்மும் அவரும் ஒன்றா கூட படித்தவங்க மாதிரி தெரியும். அந்த அளவுக்கு தாழ்மை உள்ள ஒரு தேவ ஊழியனை இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய 40 வருஷ ஊழிய அனுபவத்தில் வேற ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை. கேட்டு பாருங்கள், எங்கள் பாஸ்டர்கள்ட்ட தொல்லை கை போட்டுருவாங்க, கை போட்டு பேசுவாங்க. உடனே அந்த இடத்துல ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த மாதிரி பெரிய பெரிய மியூசிக் கருவியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் கொண்டாடுறது ஒரு மேளம், ஒரு நாதஸ்வரம். ஒரு ஆள், 2 பேர் இருப்பாங்க வயசான. இவர் கையில் வந்து ஜாலரை பிடித்து கொண்டு அந்த தெருவில் நின்று ஒரு சின்ன மேடை போட்டு, அதில் ஒன்றும் அலங்காரமெல்லாம் இருக்காது, அது வந்து பாட்டு பாட ஆரம்பித்த உடனே அங்கு வந்து அந்த சந்தையில் வந்தவங்க, பஸ் ஸ்டாண்டில் நின்றவங்க ஒரு பெரிய கூட்டம் வந்து நின்று விட்டார்கள். செய்தி கேட்டிருக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள இயேசு ஒரு மனிதனுக்கு ஏன் தேவை, அவருடைய அத்தியாவசியம் என்ன என்பதை அந்த எளிய கிராமத்து ஜனங்கள் புரிந்து கொள்ளுகிற அளவுக்கு பேசி, பஸ்ஸுக்கு போகிறவங்களாம் பஸ்ஸை விட்டுட்டான், வீட்டு போக வேண்டியவன் வீட்டு போறதை மறந்து விட்டான், சந்தைக்கு வந்தவங்க காய்கறி வாங்கினவங்க அப்படி நின்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு 1.5 மணி நேரம் சுவிசேஷத்தை அறிவித்து, இந்த இயேசு உங்களுக்கு தேவை, யார் யாருக்கெல்லாம் தேவைன்னு சொன்னா அத்தனை பேர் முன்னால வந்து மண்டி போட்டு, பல பேருக்குள்ள இருந்த பிசாசுகள் துரத்தப்பட்டு, நீங்க நம்ப மாட்டீங்க, அங்க இருக்கிற கிருபாசன சர்ச்சுக்கு அடுத்த வாரமே
கிட்டத்தட்ட 40-45 புதிய ஆத்துமாக்கள் வந்து சபையிலே சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அப்படிப்பட்ட ஊழியக்காரர்களை இன்றைக்கு நம்ம பார்க்க முடியல. அதன் பின்பு அடிக்கடி நம்முடைய ஊழியத்துக்கு தொடர்பு, என்னை ரொம்ப பிடிக்கும் அவருக்கு, அடிக்கடி நம்முடைய ஊழியத்தில் வந்து தொடர்பு கொண்டு ராமநாதபுரத்துக்கு அடிக்கடி வந்து சின்ன ஃபாஸ்டிங் பிரேயர் நடத்தினா அதில் கூட வந்து நின்று செய்தி கொடுத்து, அதெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம். இப்படிப்பட்ட தேவ மனிதர்களோடு பழகுவதற்கும் ஊழியம் செய்வதற்கும் கர்த்தர் எங்களுக்கு தருணம் கொடுத்ததற்காக நான் சொல்ல வருது. என்ன, அப்படிப்பட்ட மனிதர்களை இன்றைக்கு பார்க்க முடியவில்லை. தெருவில் சுவிசேஷம் அறிவிப்பு நின்று விட்டது, குறைஞ்சு போச்சு. ஒரு இடத்துல வந்தால் ஜனங்கள் வந்தால் எனக்கு தெரிந்து, இப்போ சமீபத்தில் நான் ஒரு செய்தி கேள்விப்பட்டேன். ஒரு ஊழியக்காரன் அழைக்கப்பட்டு ஒரு ஊருக்கு சுவிசேஷம் அறிவிக்க கொண்டு வரப்பட்டு வந்துட்டார். ஆனால் ஜனங்கள் அங்கே இன்னும் கூட்டம் சேரவில்லை என்பதற்காக தான் மேடைக்கே வர முடியாது என்று சொல்லி தவிர்த்து விட்டு இரவோடு இரவாய் பஸ் ஏறி போய்விட்டார் என்று ஒரு செய்தியை நான் கேட்டேன். இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னால் ஜனங்கள்லாம் உட்கார்ந்துருக்காங்களாம், இவர் எதிர்பார்த்த அளவுக்கு கூட்டம் வரல. ஒரு 100 பேர் உட்கார்ந்துருக்காங்களாம். 100 பேருக்கெல்லாம் என்னுடைய அபிஷேகம் வேலை செய்யாது. சில ஊழியக்காரர் எங்களுடைய கெப்பாசிட்டியே வேற, எங்கள் பவர் வேற. இந்த கரண்ட் கம்பியில் போகிற கம்பி, அந்த இது கரண்ட் இருக்கு பாருங்க, அது வந்து அப்படியே நல்ல ஏசி கரண்ட், டிசி கரண்ட் இருக்கு. எங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் வந்து இத்தனை 1000 ஜனங்கள் வந்தால்தான் வேலை செய்யும் என்று பேசுகிற போதகரை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். நான் என்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்த புதுசில் சின்ன குழு, எங்களிடத்துல ஒரு 15-20 பேர் நாங்கள் கூடி ஒரு வீட்டு மேலறையில் ஒரு மருத்துவர், ஒரு டாக்டர் ஒருத்தர் இருந்தார். அவங்க வீட்டு மாடியை எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. அந்த மாடியில் தான் எங்களுடைய ப்ரேயர் நடக்கும். நாங்கள் ஒரு 10-15 பேர் இருப்போம். அந்த 15 பேரில் 7 பேர் கேத்தலிக் சபையை சேர்ந்தவங்க. அவங்க சர்ச்சுக்கும் போவாங்க, மாஸுக்கும் போவாங்க, இங்கேயும் வருவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, அவ்வளோதான். அப்படி நாங்கள் நடத்தி கொண்டிருக்க நேரத்தில் ஒரு நாள் பிரதர் ஸ்டான்லி அவர்கள் இங்கே வந்திருந்தாங்க. ஸ்டான்லி அண்ணன் உங்களுக்கு தெரியும், ஆர் ஸ்டான்லி. அவருடைய புஸ்தகங்கள் அநேக வாலிபர்களை, வாலிபோய்ஸில் அவங்களை உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தின ஒரு பெரிய தேவனுடைய மனிதன். அவருடைய புஸ்தகங்கள் எங்களை பல முறைகளிலே தேற்றி பலப்படுத்தியிருக்கு ஸ்டான்லி. அவங்கள்ட்ட யாரும் பேச முடியாது. அவங்களுடைய புஸ்தகத்தை பார்த்தீங்கன்னா கடினமான ஆள் மாதிரி தோணும். இப்போ இருக்கிறாங்க அங்கே வெள்ளூரில், பெரிய தேவனுடைய மனிதன். மோகன் சிலாசர் ஐயா கூட அவங்களுக்கு முன்னால் உட்கார மாட்டாங்க அண்ணன்னு சொல்லி. அவர்கள் நடத்தின கூட்டத்தில் தான் இவங்க அபிஷேகமே பெற்றாங்க. அப்படிப்பட்ட தேவ மனிதன் இங்கே ஒரு இடத்துல ஒரு கல்யாணத்துக்கு வந்திருந்தார் ராமநாதபுரத்தில். இதெல்லாம் பாருங்கள் அனுபவம், ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு அனுபவம். ஒரு கல்யாணத்துக்கு வந்திருந்தாங்க. நான் அப்போ தான் சைக்கிள் எடுத்துக்கொண்டு அங்கே ஸ்வாட்ஸ் ஸ்கூலில் ஒரு சின்ன ஒரு சின்ன தங்கும் விடுதி ஒன்று இருக்குது, ஒரு சின்ன ஒரு கெஸ்ட் ஹவுஸ். அதில் வந்து அவங்க தங்கியிருந்தாங்க. நான் நேராக போனேன், அந்த சிஸ்டர் இருந்தாங்க, 2 பேர் இருந்தாங்க. நான் அவங்ககிட்ட போய் சொன்னேன், அண்ணன் நீங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறீங்க, நாங்கள் எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு குரூப் இருக்குது, ஒரு நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயர் காலையில் நாளைக்கு நீங்கள் வந்திருக்கிறனால அங்கே ஃபாஸ்டிங் ப்ரேயர் வச்சுருக்குறோம், நீங்கள் வந்து ஒரு செய்தி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னேன். எங்கே வச்சுருக்கீங்க தம்பி அப்படின்னு கேட்டாங்க. அந்த வீட்டு மாடியில் இருக்குன்னு சொல்லி, சரி நான் காலையில் வந்துடுறேன், 10 மணிக்கு வந்துடுறேன், மத்தியானம் 2 மணி வரைக்கும் நான் இருப்பேன், நான் செய்தி கொடுப்பேன், அப்புறம் நான் போயிடுறேன், மிச்ச நேரத்தை நீங்கள் பார்த்துக்கங்க அப்படின்னாங்க. சரி அப்படின்னு அடுத்த நாள் காலையில் எங்கள் கிட்டே இருக்கிறதே மொத்தம் வந்து 20 பேர் தான். அந்த 20 பேரைக்கும் நான் வந்து உடனே போய் ஒவ்வொரு வீட்லேயும் சொல்லி, ஸ்டான்லி அண்ணே வந்திருக்கிறாங்க, நாளைக்கு செய்தி இருக்காங்க, அவங்களாம் பெரிய ஊழியக்காரர், அவங்களாம் பார்க்க முடியாது, நம்முடைய சின்ன குழுவில் வந்து அவங்க செய்தி கொடுக்குறேன், நாளைக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயரில் வர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னேன். ஆனால் அந்த நேரத்தில் மற்றவர்களுக்கு வியாபார சம்பந்தமாக ஒருத்தர் வெளியூர் போக வேண்டியிருந்தது, ஒரு குடும்பத்தோடு வேறொரு கல்யாணத்துக்கு போக வேண்டியிருந்தது, மொத்தம் 5 பேர் மாத்திரம்தான் மிச்சம் இருந்தாங்க, மற்ற எல்லாம் போயிட்டாங்க. ஐயோ எங்களால் வர முடியாதே, வேற ஒரு நாள் வச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு. வெறும் 5 பேர் மாடியில் வந்து உட்காந்துட்டாங்க ப்ரேயரு. எனக்கு என்னென்னா அந்த 5 பேர் இருக்கிறாங்களே, இவர் அண்ணன் வந்தாருன்னு என்ன நினைப்பாருன்னு தெரியலையே என்று ஒரு பயம். சரி நீங்கள் ஒருத்தர் வந்து பாட்டு பாடிக்கிட்டு இருங்க, நான் போய் அவங்ககிட்ட சொல்லிவிட்டு நீங்கள் வரவேணான்னு சொல்லிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் நான் சைக்கிளை எடுத்துக்கொண்டு நேராக அவங்க தங்கியிருந்த இடத்துக்கு போனேன். ஸ்டான்லி அண்ணன் தங்கியிருந்த இடத்துக்கு போனேன். தங்கியிருந்த இடத்துக்கு போய் வெளியே நின்று கேட்டேன், என்ன தம்பி வந்து நேராச்சா, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி புறப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. வந்துடுறேன், இல்லைண்ணே வர வேண்டாம், ஆட்கள் யாரும் இல்லை, வரலை, நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஆட்கள் யாரும் வரலை அப்படின்னு. அப்படியா, எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்டார். எவ்வளோ பேர் வந்தாங்கன்னு, 5 பேர் வந்திருக்காங்க. தம்பி வசனம் என்ன சொல்லுதுன்னா, 2 பேர் 3 பேர் எங்கிருந்தாலும் அவர் நடுவிலே நான் இருப்பேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். 2 பேர் 3 பேர் இருந்தாலே ஆண்டவரே வர்றேன்னு சொன்னால், 5 பேருங்கிறது பெரிய கூட்டம் தானே ஐயா, நம்மன்னு அவரை விட பெரிய ஆளா, வாங்க போகலான்னு சொல்லி என் சைக்கிள் பின்னால் உட்காந்து கொண்டு வந்துட்டாங்க. வந்து அதே மாதிரி இதெல்லாம் நான் பார்த்த ஊழியக்காரர்கள், நான் பார்த்து பழகின ஊழியக்காரர்கள். பல வருஷத்துக்கு பிறகு 2017 வருஷத்தில் மெட்ராஸில் அதே வேலூரில் ஒரு பெரிய மீட்டிங்,
ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கூடியிருக்கிறாங்க. அங்கே நடத்த அந்த 12 மணி நேர ஃபாஸ்டிங் ப்ரேயர் மீட்டிங்கில், அது சாயந்தர மீட்டிங் ஒன்று. அந்த சாயந்தர மீட்டிங்கில் வந்து எல்லோரும் உட்கார்ந்துருக்கிறாங்க. உட்கார்ந்துருக்கிற நேரத்தில் நான் அங்கே இப்போ வந்து பிரசங்கம் பண்ண உட்கார்ந்துருக்கிறேன். அந்த பகுதியில் இருக்கிற ஊழியர் உட்கார்ந்துருக்கிறாங்க. என் பக்கத்தில் ஸ்டான்லி என்ன உட்கார்ந்துருக்கிறாங்க. அவர் உட்கார்ந்துருக்கிறார். என் நான் பார்த்துட்டேன் அவரை. நான் வந்து ஜெபம் பண்ணிட்டு வந்து தலை குஞ்சு உட்கார்ந்துருக்கேன். என்னை மெல்ல சுரண்டி, என் பேர் ஸ்டான்லி, நான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறேன் தம்பி, உங்களை சந்தித்து ரொம்ப சந்தோஷம். என்னை மறந்துட்டாங்க முன்னே பார்த்தது. ரொம்ப சந்தோஷம், உங்கள் மாதிரி ஊழியக்காரர்கள் எங்கள் ஊருக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். அப்போ நான் சொன்னேன், அண்ணே அண்ணே தெரியுதா உங்களுக்கு, ஒரு முறை நான் 5 பேரை வைத்து கொண்டு கூட்டம் நடத்தின போது உடனே அவர் கட்டி சேர்ந்து பிடிச்சிட்டு சொன்னார், இன்னமா அதெல்லாம் ஞாபகம் வச்சுருக்கீங்கன்னு கேட்டார் என்னை பார்த்து. இதான் தேவனுடைய ஊழியக்காரர்கள், உண்மையான ஊழியக்காரர்கள். இன்றைக்கு மாதிரி ஆடம்பரத்தில் ஆடைக்குண்டு இன்றைக்கு மற்றவர்களை மதிக்க தெரியாத ஊழியக்காரர்கள் இல்லை. அன்னைக்கு அந்த காலத்தில் சுவிசேஷங்கள் எழுப்பினார்கள். அந்த டீம், அவங்களுடைய டீம் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் காலேஜ்லையும் உள்ளே புகுந்து அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இயேசுவை அறிவித்து மாணவ பருவத்தில் அவர்களை எழுப்பி சுவிசேஷ ஊழியம் செஞ்சாங்க. இன்னைக்கு அது நின்று விட்டது. இன்றைக்கு அந்த மாதிரி ஆட்கள் இல்லை. தெருவில் நின்று பேசுகிறவர்கள் இல்லை. சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்கள் இல்லை. இயேசுவை சொல்லுகிறவர்கள் இல்லை. எப்போ அது குறைஞ்சு போச்சோ, தேசம் ஒரு பெரிய சாபத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. முதல்ல சாத்தான் ஒளி வருகிற வழியை அடைத்து விடுகிறான். ஃபஸ்ட்டு நம்மை வேற ஏதோ ஒன்று நினைக்க வைத்து, நம்மை வேற மாதிரி ஒரு நிர்விசாரத்திலே போக வைத்து, சபை தன்னுடைய கடமையை மறந்து, இன்னைக்கு சபை என்பது என்னைக்கு காம்பவுண்டை விட்டு வெளியே போகுதோ அப்போதான் தேசம் சுபிட்சம் அடையும். உள்ள சபைக்குள்ளேயே உட்கார்ந்து கொண்டு கன்வென்ஷன் நடத்தி கூட்டம் நடத்தி எங்கே உள்ளுக்குள்ளேயே எழுப்புதல் கூட்டம். ஏயா எழுப்ப எழுப்ப உங்க ஆட்கள் மறுபடியும் தூங்குறதுனால தான் மறுபடியும் சபைக்குள்ளே எழுப்புதல் கூட்டம் நடத்த வேண்டி இருக்கிறது. நின்னுச்சு. ஆகவே வேதம் சொல்லுகிறது, சாத்தான் தீமைகளை ஜனங்களுக்குள் விதைப்பதை போல நீங்கள் நன்மைகளை ஜனங்களுக்குள்ளே விதையுங்கள். வேகமா உள்ள புறப்பட்டு போங்க. அவன் இருட்டை விதைச்சிட்டே வந்தா நீங்க வெளிச்சத்தை விதைத்து அந்த இருட்டை துரத்தி கொண்டே போங்கள். இப்பதான் நம்ம